ஹலோ மக்களை வெல்கம் டு ஸ்ரீஹாஸ் சமையல் சுவையான சமையலை சேர்த்து தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனல் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னைக்கு கேழ்வருகையில் பாவக்காய் பகோடா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இதோ இந்த ரெண்டு பாவக்காவை நான் எடுத்திருக்கேன் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து முந்திரி பொண்ணு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வறுத்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கீழ்வருகு மாவியும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாவக்கனாலே சில பேர் கசக்கும் ஐயோ எனக்கு வேணாம் சில பேர் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பகோடா பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிட்லாம் இதில் வந்து கேஷ்யூ அந்த கிரவுண்ட்நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதால அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பேசிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் கீழ்வருகிருக்கிறதுனால அதுவுமே ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா அப்புறமா இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி வரணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே நல்லா தெரியும் ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் இப்படி பிடிக்கும்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடை வச்சுக்கோங்க அது சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த ராகி மிக்ஸ் அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து சாப்பாடு கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைனா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் இது மேலே நம்ம ஆனியன் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஸோ இது வந்து நல்லா பொறிச்சிடுச்சு இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான் இதில் கேஷ்யூ அந்த வேர்க்கடில் அதெல்லாம் போட்டதால அந்த க்ரன்ச்சினஸ் அந்த கேஷுவோட வந்து அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லாவே தெரியும் ஸோ ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ஆனியன் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்தோடையும் சாப்பிடலாம் நம்ம கூட வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான டிப் இது கோலம்னாலே ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயம் தான் எல்லா வீட்லயும் கோலம் போட்டுட்டு இருப்பாங்க காலையின்னு சொன்னி இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் இருக்கும் இந்த வச்சு நம்ம வெறும் கோலம் போட்டோன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் நம்ம டபுள் கோட் போட்டால் அது கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் உங்களுக்கு ஒரே கோட்டில் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியணுன்னா அந்த கோலம் மாவோட ரெண்டு கப் வந்து அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க அதோட கால் கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மழையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக தெரியும் அது ரெண்டு நாள் ஆனால் கூட வந்து அது பிரைட்டாகவே தெரியும் இதில் அரிசி மாவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் குட்டி குட்டி எறும்பும் அதெல்லாம் வந்து சாப்பிடும் நம்ம வீட்டோட விருந்தாளிங்களே அந்த எறும்பு இருந்தா சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம போட்டோன்னா ரொம்ப ப்ரைட்டாக தெரியும் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதில் வந்து டபுள் கோட்டிங்கெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் போடும்போதே வந்து ரொம்ப ப்ரைட்டாகவே தெரியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் ஆரோக்கியமான கேழ்வரகு பாவக்காய் ரெடி ரெடியாயிடுச்சு ரொம்ப கிறிஸ்பியா க்ரன்ச்சியாக ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க